கிரைஸ்ட் கிறிஸ்து நாமத்தின் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் இரண்டு நாள் கழிந்து நம்ம வந்து இயேசுவின் வார்த்தை என்று ஒரு தலைப்பில் ஆரம்பித்திருக்கிறோம். இன்றைய வேத வசனம் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா, மே மாதத்துலேருந்து எங்களுக்கு விடுமுறை நாட்கள் வரும்போது தான் இன்றைய வேத வசனம் ஸ்டார்ட் ஆகும். சில நாட்களாக பள்ளிக்கு போனதுனா முடிந்ததுனா பள்ளிகள் போனதுனால எங்களால் இன்றைய வேத வசனம் எடுக்க முடியலை. எங்களை மன்னிச்சுக்கோங்க. அதனால் எடுக்கணும்னு சொல்லி ஒரு புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைய இயேசுவின் வார்த்தை, இந்த இன்றைய இயேசுவின் வார்த்தைனா ஆண்டவர் இந்த நாளில் நம்ம கொடுக்குற இந்த வார்த்தை. இந்த லோக்கல் ஹாலிடேலாம் வருது, விடுமுறை நாட்களில் நாங்கள் இந்த மாதிரி இயேசுவின் வார்த்தை அப்படி கொடுக்குறோம். எல்லோரும் இந்த நிகழ்ச்சியை பாருங்க ஓகேங்களா? ஓகே, தினமும் இந்த மாதிரி ஆகஸ்ட் 15ஆம் தேதியும் நம்மளுக்கு சுதந்திரம் ஆனதுனால அன்னைக்கும் நமக்கு இன்றைய இயேசுவின் வார்த்தை இருக்கும். இனி இந்த விடுமுறை நாட்களில் இயேசுவின் வார்த்தை நடைபெறும். ஓகே, நம்ம வந்து இன்ட்ரடியூஷன் கொடுத்தாச்சு. இப்போ நேராக நம்ம வந்து இயேசுவின் வார்த்தை இன்னைக்கு ஆண்டவர் இந்த நாள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகே ஓகே, உங்களுக்கு தெரிந்த வசனம் தான் சங்கீதம் 122:7 அதுலேயுமே சொல்கிறேன். சங்கீதம் 122:7 நான் வாசிக்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் யாராவது பைபிள் இல்லாதவங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும், அதை பார்த்து வாசிங்க. ஓகே, உன் அலங்காரத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறது என்னவென்றால், உன் அலங்காரத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இந்த வசனத்தை என்ன தெரியும், எல்லாரும் தெரிந்த வசனம் தான். ஆனால் இந்த வசனத்தில் உன் அலங்காரத்துக்குள்ளே, இந்த மொதல் பாயிண்ட் சொல்ல போகிறேன், உன் அலங்காரத்துக்குள்ளே சமாதானம். இப்போ என்னன்னா, அலங்காரம்னா என்னது, அரண்மனைனா என்னது, ரெண்டுமே ஒன்று தாங்க. அதாவது நம்முடைய சரீரமாகிய சபை, இந்த சபைக்குள்ளே தான் என்ன இருக்குது, அலங்காரமும் அரண்மனைகளும். நம்ம சரீரத்துக்குள்ளே இந்த சரீரமாகிய சபைக்குள்ளே என்ன இருக்குது, அந்த அரண்மனையும் அந்த அரண்மனையும் அலங்காரமும் அந்த நம்ம சரீரமாகிய நம்ம சபையாகிய சேரமுக்குள்ளே தான் இருக்காங்க. அந்த அந்த சரீரமாகிய அந்த சபைக்குள்ளே நம்ம சமாதானமும் சுகமும் உண்டாகும். நம்ம வாழ்க்கையில் எல்லோரும் இப்போலாம் அந்த நாளில் காலப்பட்ட நாள்கள்னா நிறைய பேர் சமாதானம் இல்லாமல் இருந்திருக்காங்க. நிறைய பார்த்துருக்கேன், நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். எல்லோரும் வீட்டில் சண்டை போட்டு கலவரம், சில நேரம் எந்த வீண் பேச்சு, எல்லாத்துக்கும் அந்த சாத்தான இடம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய சமாதானம் இல்லாமல் இருந்தது. குடும்பத்தில் சமாதானம் இல்லை, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் சமாதானம் இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப்பில் சமாதானம் இல்லை. இந்த உலகத்தில் எல்லாமே சமாதானம் இல்லை தான் போகும். அதெல்லாம் கேள்விப்பட்ட மாதிரி தான் இந்த மனுஷன் வந்து சொல்லுமா, ஒரு மனுஷன் வந்து சமாதானத்துக்கு மட்டும்தான் உள்ளேவே வரமாட்டான். நீ சண்டை வாங்கிட்டுனா உள்ள நுழைவோம், அதாவது சாத்தம் அடிக்கிறே. நீ மாதிரி சந்தோஷமாக இருந்தால் என்ன செய்ய மாட்டான், உள்ள நுழைவோம். அது சண்டை போட்டிங்கன்னா அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். எல்லாம் இப்போ மனுஷங்களும் அப்படிதான், சமாதானம் வரும்போது யாரும் உள்ளே வர மாட்டாங்க, சண்டை வரும்போது தான் கரெக்டாக அவங்க பிடிச்சிருந்தான் அப்படின்னு அவங்க ஒரு பிளான் போடுவாங்க. ஆனால் ஆண்டவர் நேர்த்தியான வசனம் சொல்லுது, என் கண்மணியை தொடுகிறவன் உங்களை யார் தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் ஆண்டவர் சொல்கிறார். அந்த மாதிரி தான் நம்ம ஆண்டவர் வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும், நம்ம ஆண்டவர் சொல்லிய வழியில் நடக்கணும். அமே அவரே தான் ஜீவன், அவரே தான் வார்த்தை, அவரே தான் வழி, எல்லாமே அவர் தானா, அப்படி தானே? ஆமாம், இந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. உங்கள் அலங்காரத்துக்குள்ளே சமாதானம், உங்கள் உங்கள் சரீரமாகிய சபைக்குள்ளே, உங்கள் வீட்டுக்குள்ளேயும் சரி, உங்கள் சரீரமாகிய சபைக்குள்ளே சரி, அந்த சமாதானம் உங்கள் வீட்டில் இருக்கணுங்க. உங்கள் வீட்லேயும் சரி, உங்கள் சரீரமாக ஆலயத்திலும் சரி, அந்த சமாதானம் உங்களுக்கு தேவை. அது மாதிரி அதே அரண்மனைக்குள்ளே, அதாவது உங்கள் சரீரமாக சபைக்குள்ள அரண்மனைக்குள்ளே உங்களுக்கு சுகமும் இருப்பதாக. இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கொரோனா இப்போ தான் முடிச்சு வந்திருக்கும், அதுக்குள்ளே என்ன செய்யுது, கொரோனா ஆரம்பிச்சு விட்டது.
ஆண்டவர் என்ன செய்ய சுகத்தும் நடத்திட்டு இருக்காரு. நிறைய பேர் கொரோனாவோட பெட்ல படுக்கையே கிடக்காங்க, ஆனா நம்ம ஆண்டவர் கிருபையால நம்ம இன்னைக்கு என்ன செய்யறாரு, உயிரோட வாழ வச்சிட்டு இருக்காரு. நிறைய பேர் பெட்ல படுத்து நிறைய பேர் இருந்து போயிடறார்கள், ஆனா ஆண்டவரோ நம்ம என்ன செய்யற கிருபைய பாதுகாத்து கிருபையா வழி நடத்தி கிருபையா சுகத்தை கொடுத்து எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யறாரு கிருபையா பாதுகாக்கிறாரு. அதை நம்ம என்ன செய்யணும், எல்லாரும் காலை எழுந்து என்ன செய்யணும், இந்த காலை முதல் இந்த மாலை வரை எல்லாம் முடிந்தவுடன் என்ன சொன்ன ஆண்டவர் என்ன சொன்னோம், நன்றி சொல்லணும். ஆண்டவரே இந்த மூன்று முதல் பாதுகாத்தீங்க, இன்று முதல் வழி நடத்தினீங்க, இன்று முதல் சுகத்தை கொடுத்தீங்க, இன்று முதல் பலத்தை கொடுத்தீங்க அப்படி ஆண்டவர் என்ன செய்யணும், இரவு இருபத்தூங்க முன்னாடி என்ன செய்யணும், நன்றி சொல்லி தான் என்ன செய்யணும் கொடுக்கணும். வசனம் சொல்லுது அவங்க வரணும், அவங்க அலங்காரத்துக்குள்ளே சமாதானம் இனிமே பகத்துக்கு அவங்க அலங்காரத்துக்குள்ளே எப்போ மனுஷன் சமாதானம் இருக்கும். உங்கள் அரண்மனைக்குள்ளே எப்போது என்ன இருக்கும், சுகம் இருக்கும். அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் சண்டை போட்டால் ஆண்டவர் பிடிக்காது, நீங்கள் சமாதானமாக இருந்தால் தான் ஆண்டவர் பிடிக்கும். நீங்கள் சுகம் இல்லாத மாதிரி இருந்தால் ஆண்டவர் பிடிக்காது, நீங்கள் சுகத்தோடு இருந்தால் தான் ஆண்டவர் பிடிக்கும். சாத்தனம் எத்தனை வழியை ஏழு வழியை தொடர்ந்தாலும் நம்ம ஆண்டவர் என்ன செய்வார், ஏகப்பட்ட வழியை தொடர்ப்பார். ஆமே ஆமாம், ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் அலங்காரத்துக்குள்ளே ஒரு சமாதானத்தை கொடுப்பார், உங்கள் அரண்மனைக்குள்ளே நிச்சயமா ஆண்டவர் ஒரு சுகத்தை கொடுப்பார். நீங்கள் சமாதானம் இல்லாமல் ஏங்கி கொண்டு இருக்கிறீங்களா தேவப்பிள்ளையிலே, ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு சமாதானத்தை இந்த நாளில் தருவார். அது மாதிரி உங்க நிச்சயமாய் சுகத்தோடு நல்ல பணவீனம் அப்படி இருக்கீங்களா, கால் வலி வலி எல்லாமே இருக்கும், ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார், அதுக்கு ஒரு முச்சு புள்ளியை வைத்து உங்களை இன்னைக்கு இன்று இன்றைய நாளில் இந்த நிமிஷமே உங்கள் வீட்டிலே சமாதானமும் உங்கள் சரீரத்துக்குள்ளே ஒரு சுகம் உண்டாயிருக்கும். நான் அடுத்த வாரம் வரேன், அடுத்த வாரம் சந்திச்சு நான் ஆகஸ்ட் 15 வாங்க, அவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து வசனம் இருக்கும், ஏசியும் வார்த்தை இந்த வசனம் இருக்கும், இன்றைக்கு நான் அந்த வார்த்தையும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அது மாதிரி நான் சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சுக்கிறேன். எல்லா கண்ணை மூடி மயக்கோப்பிக்கோங்க. எங்கள் நண்பர் தேவமே இந்த நாளுக்கு வந்து நன்றி சப்போ அந்த வார்த்தையை இயேசுவி வார்த்தை உங்களுடைய வார்த்தையும் கேட்ட பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் இசப்பா, அவங்கள மேன்மேலும் வத்திக்க பண்ணுங்க, மேன்மேலும் பெருக செய்யுங்க இசப்பா. அது மாதிரி இன்னைக்கு நீ வசன பார்த்தமே சங்கீதம் 122 அதிகாரத்தில் 7 வசனம் சொன்னபடி உன் அலங்காரத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் உண்டாயிருப்பதாக இன்னைக்கு சொன்னீங்க இசப்பா. அந்த வார்த்தை இந்த அந்த மனிதர்களை தொட கிருப செய்யுங்க இசப்பா. அவங்க வீட்டில் நீங்கள் சரீரமாக ஆலயத்துக்குள்ளே நிறைய சண்டைகள் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அவங்க வீட்டுக்குள்ளேயும் நிறைய சண்டைகள் இருக்குங்க இசப்பா. அந்த சண்டைகளை எடுத்து போடுங்க, நிறைய வீண் பேசிகள் எடுத்து போடுங்க இசப்பா. அவங்களுக்கு ஒரு வீட்டில் சமாதானத்தை கொடுங்க. நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பு சமாதானமாக இல்லாமல் இருக்காங்க, அவங்க வீட்டில் அவங்க குடும்பத்தில் எல்லாருக்கும் சமாதானத்தை கொடுத்து நடத்துங்க இசப்பா. அது மாதிரி அரண்மனையிலே அவங்களுடைய சரீரமாக ஆலயத்துக்குள்ளே சில பேர் என்ன சுகம் இல்லாமல் இருப்பாங்க, ஒரு 3 வருடங்களாக 4 வருடங்களாக அவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, சுகம் இல்லாமல் ஏங்கி கொண்டு இருக்கிற ஜனங்களை நீர் இன்றைய நிமிஷம் சுகப்படுத்துகிறாங்க ஆண்டவரே. இன்றைய இன்னைக்கு சண்டை போட எல்லாருக்கும் இன்னைக்கு சமாதானம் வர கிருபை செய்யுங்க. இன்னைக்கு சுகம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஆண்டவர் அற்புதம் சுகத்தை கொடுப்பதற்காக நன்றி சபா. அந்த ஜனங்கள் உங்களுடைய அதிசயங்களுக்கான கிருபை செய்யுங்க. உங்கள் கடத்துல எல்லாத்தையும் ஒப்பொடுக்கிறோம். இந்த நிமிஷமே அவங்களுக்கு ஒரு சமாதானம் ஒரு சுகம் அவங்க அலங்காரத்துக்குள்ளேயும் ஒரு அரண்மனைக்குள்ளேயும் வர கிருபை செய்யுங்க சபா. முச்சமே தாழ்த்து ஜெபித்துக் கொள்கிறேன். அச்சரா இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஆண்டவர் உங்கள் ஜபத்தை கேட்டு விட்டார் நிச்சயமா. என்று ஆண்டவர் உங்கள் அலங்காரத்துக்குள்ளே ஒரு சமாதானமும் உங்கள் அரண்மனைக்குள்ளே ஒரு சுகமும் இருப்பதாக. காட் பிளஸ் யூ.